ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ புட்டு ஐஸ்கிரீம் சேலஞ்சாக வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் அந்த சேலஞ்சில் வந்து நான் கிடையாது, என்னோடய அண்ணாவும் அக்காவும் தான் வந்து சேலஞ்சில் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து என் தங்கச்சி, நார்மல் தங்கச்சி இல்லை, ஃப்ரீக்கி தங்கச்சி, ஃப்ரீக்கி தங்கச்சி. ஸோ வந்து நானும் இவ்வளோ வந்து ஒரு புட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம். எங்கள் ரெண்டு பேருக்கு சேலஞ்செலாம் இல்லை, நாங்கள் சும்மா சாப்பிடுவோம். ஆனால் என் அண்ணாவும் அக்காவும் வந்து சேலஞ்ச். இதோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சேலஞ்சர்ஸ் வந்தீங்களா? ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் கொடுக்கலான்னு இருந்தேன் ரெண்டு பேருக்கும் புட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து மாற்றிட்டேன், 5 நிமிஷம் பத்தாது இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தனால 10 மினிட்ஸ். ஓகே, 5 நிமிஷம் அதாவது அக்காவுக்கு 5 நிமிஷம்லாம் தேவையில்லை, சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, ரூல்ஸு தாட்டா. ஆ, 10 மினிட்டில் இங்கே ரெண்டாலும் கழிச்சிடலைங்க, அவங்களும் போய் அதுவா 10 மினிட்டில் இங்கே ரெண்டாலும் கழிச்சு கழிஞ்சா அது ஞாபகம் போய். ஓகே, ஸோ ரூல்ஸ் என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கான பே நான் பண்ணுவேன். ஆனால் சாப்பிட்டு முடிக்கலன்னா அச்சுண்ட டீம், நோ நோ யூ போத். ஸோ சப்போஸ் முடிக்கலன்னா அவங்க தான் பே பண்ணி ஆகணும். இன்னைக்கு சாயும் உள்ளிவாடி. ஸோ வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, அது வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஐஸ்கிரீம் வந்து வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு 10 மினிட்ஸ் கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஆ, ஸ்டார்ட் 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 கோ ஆன் கோ ஆன். அநேகமாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக காலி ஆகுது, 10 மினிட்ஸ்னு இல்லை டைம் உண்டு. இது கழிஞ்சா ஞங்கள் ஐக்கிட்டா. ஆ, அது ஓகே. எங்கே உண்டு? சூப்பராண்டா, சூப்பர். சோனி ஜெயிச்சு வரி, எங்கே உண்டு? ஆ, வாயக்கோ தொடக்கி. ஆ, பரண கேப்பில் ரெண்டு பேராலையும் வந்து 10 மினிட்ஸ்லாம் முடிக்க முடியாதுன்னு நினச்சேன். இது ஃபினிஷ் ஆகியும்னால தோணுது. 2 மினிட்ஸ், 8 மோர் மினிட்ஸ், 3 நிமிஷம் ஆக போகுது. ஆனால் நான் இவங்க ரெண்டு பேரை வந்து தப்பு கணக்கு போட்டேன். ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க போல ஃபாஸ்ட்டாக. ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் தான் வந்து நான் டைம் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பார்ட்னர் கொடுத்த ஐடியா தான், அவர் பத்தாது 5 மினிட்ஸ்லாம், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகுது இருக்கணும்னு சொன்னதுனால தான் 10 மினிட்ஸ் ஆகணும். ஆனால் முடிச்சிருவாங்க, இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது, முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு. சேலஞ்சு கொடுத்ததில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நான் தோத்துட்டேன். அக்கா தான் வந்து நிறைய சாப்பிட்டாங்க, அண்ணன் வந்து கம்மியாக தான் சாப்பிட்ருக்காங்க. முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட 7 நிமிஷம். ஃபினிஷில் ஸ்டாப் 7.5.
സൂപ്പർ 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 അച്ചു എന്താ അച്ചു അവര് ജയിച്ചു നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റ് വേണം ആ ഓക്കെ ஸ்டார்டிங்கில் வந்து அஞ்சு நிமிஷம் தாங்க நான் ஐடியா பண்ணது ஆனால் சரி புட்டு ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு பேராலலாம் முடியாது அது சாப்பிட்றதுக்கே ஒரு நாலு பேர் வேணும்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதனால தான் வந்து பத்து நிமிஷமாக மாற்றினேன் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் ஜெயிச்சிட்டாங்க ஸோ வந்து நான் தான் வந்து இப்போ பே பண்ண போகிறேன் வீடியோ எடுக்கிற சாக்கில் நான் என்னோடய புட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடல ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு இல்லை அவங்களுக்கு அது பத்தலை போல அவங்க வந்து இதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அச்சு எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேலஞ்ச் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவள் வேணான்ட்டா சேலஞ்ச் அவளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சேலஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று நான் சொல்லியிருக்கணும் போல அவங்க வந்து கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்று பத்தாது ரெண்டு வேணும்னு great job winners so நாங்க challenge பண்ணது இந்த கடையில தாங்க பனானா அவில் மில்க் actually இந்த கடையில வந்து அவில் மில்க்கும் வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க ஆனா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே போதும் போதும் ஆயிடுச்சுங்க எனக்கு actually இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேலஞ்ச் முடித்ததுக்கப்புறம் நான் அதை சாப்பிட்டேன் அது வந்து ரொம்ப ஐஸ் வந்து கூலிங்காக இருந்தால் பல்லில் படும்போது அப்படியே அந்த சில்னஸ் வந்து தலைக்கு ஏறும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்டாங்கன்னே தெரில எனக்கு அதை என்னால் சாப்பிடவே முடியல ஆனால் சேலஞ்சில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் பார்க்காம சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க ஆனால் அக்கா வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்போ பார்த்தியா நீ சேலஞ்சுன்னு என்கிட்ட சொன்னி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்ருப்பேன்னு ஹலோ காய்ஸ் ஃபுட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்ட்னர் கூட வந்து சென்னையில் இருக்கும்போது நான் ஃபுட் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருக்கேன் என்னாலலாம் அதை சாப்பிட முடியலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட எண்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா அவ்வளோ கூல் சில்லுன்னு இருக்குது அப்படியே வாயில் வைக்கும்போது தலைக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஏறுது ஆனால் அக்கா எப்படி தான் சாப்பிட்டாங்கன்னு தெரில அவங்க அசால்ட்டாக சின்னதாக கூட எடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய பீஸாகவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு அவங்க சாப்பிடும்போது கூட தெரியல அவங்க சாப்பிட்டுலாம் முடித்து நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் சாப்பிடும்போது எனக்கு தெரியுது என்ன எனக்கு அது ஏறினது வந்து இன்னும் தலை கிருகிருன்னுக்குது ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருக்குது தலை ஆனால் அவங்க எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னே தெரில பட் ஆனால் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பி நேராக வந்துட்டோங்க ஸோ ஓகே காய்ஸ் இந்த டே வந்து அவ்வளோதான் நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் சித்தி வீட்டில் இருந்தால் அந்த ஹோம் டூர் வந்து ப்ளாக் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஈவினிங் கிளம்பி இங்கே வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் காலையிலேருந்து எங்கள் அண்ணன் மேட்ச் விளாட போயிருந்தா போல் ஸோ அவர் மேட்ச்லாம் முடிச்சுட்டு வந்து தான் வந்து நாங்கள் இப்போது ஈவினிங்காக தான் போயிட்டு வந்தோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் டாட்டா பாபாய் டேக் கேர் சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ பாய்